வேலூரில் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் குடும்ப பிரச்சனை காரணமாக மகனை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் அடுக்கம்பாறை பிள்ளையார் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் சுப்பிரமணி ஓய்வு பெற்ற ராணுவ வீரர். இவரது மகன் வினோத், தந்தை மகன் இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. அதேபோல நேற்றிரவு 10 மணி அளவில் இருவருக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த சுப்பிரமணி தான் பயன்படுத்தி வந்த துப்பாக்கி எடுத்து வினோத் மீது சுட்டுள்ளார். அதில் வினோத் உடலில் குண்டு பாய்ந்து சுருண்டு விழுந்தார். இதை பார்த்த சுப்பிரமணி அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டார். திடீரென துப்பாக்கி வெடித்த சத்தம் கேட்ட அக்கம் பக்கத்தினர் அங்கு விரைந்து வந்து பார்த்தபோது வினோத் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து கிடந்தது தெரிய வந்தது. இதுகுறித்து வேலூர் தாலுகா போலீசில் புகார் செய்யப்பட்டது. உடனே உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதன் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர். பெரும் தலைமறைவான சுப்பிரமணியை போலீசார் தேடி வந்தனர். இந்த நிலையில் ரோந்து பணியில் இருந்த போலீசார் அடுக்கம்பாறை பகுதியில் சுற்றித் திரிந்த சுப்பிரமணியை கைது செய்தனர். போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.